குட் மார்னிங். டை சென்னை வழங்கும் டை லேர்ன் ஏ டு இசட் ஆஃப் பேக்கரி. பிடிபி ப்ரொஃபைலை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பேர் பேசிக்காக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கார்டிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க, தென் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறீங்க, பேசிக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெப்சைட் இஃப் பாசிபிள் நிச்சயமாக பண்ணுங்கள். தென் இஃப் பாசிபிள் ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ், என்னெல்லாம் ப்ராடக்ட்டு, உங்களோட கம்பெனியோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, விஷன் மிஷன் இந்த மாதிரிலாம் இருந்தால் அது எல்லாத்தையுமே நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்லி ஆல் திஸ் வில் ஹெல்ப் யூ டு ரீச் யுவர் அண்ட் கனெக்ட் வித் யுவர் பிடிபி பார்ட்னர்ஸ் மோர் கம்ஃபர்டபிளி. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, ஆர் யூ ரியலி கேப்பபிள். ஏன்னா அவங்க வந்து உங்கள் பிஸ்னஸை நம்பி தான் வந்து இன்னொரு பிஸ்னஸில் இன்வால்வ் ஆக போகிறாங்க. உங்கள் ப்ராடக்டை நம்பி தான் வந்து தே ஆர் டிபெண்டிங் ஆன் யுவர் ப்ராடக்ட் டு செல் இட் அகெயின் டு சம்படி. ஏன்னா உங்களை நம்பி அவங்க கன்சியூமர் இருக்க மாட்டாங்க, தே டிபெண்ட் ஆன் தெம் செல்ஃப். இப்போ வந்து டெய்லி எனக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரை கேக் கிடைக்கும், ஒரு பிரெட் கிடைக்கும்னா தான் அந்த கடைக்கு வந்து அவங்களோட கன்சியூமர் வருவாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து வி ஷுட் நாட் டூ எனி கப், அந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம மேலே அவங்க வந்து நம்பிக்கை வைக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கையை நம்ம உருவாக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட்டு பியாண்ட் ஆல் திஸ் திங்ஸ் யூ ஷுட் கிவ் தம் தி கேரண்டி. கிளியராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால் என்ன முடியும், இதெல்லாம் கொடுக்க முடியும், உங்களோட கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, இது எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிடுறது நல்லது. ஆப்வியஸ்லி அவங்க வந்து உங்களை விசிட் பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, தென் யூ வில் ஹாவ் அ ஃபார்மல் மீட்டிங்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக வந்து பிஸ்னஸ் தான். ஃபஸ்ட் லைன் ஆஃப் ப்ராடக்ட் உங்கள்கிட்ட வந்து வாங்குறாங்க, அவங்க அதை விற்கிறாங்க, அதில் அவங்களும் ப்ராஃபிட் பார்க்குறாங்க, நீங்களும் ப்ராஃபிட் பார்க்குறீங்க. த ட்ரான்சாக்ஷன் இஸ் ஸ்மூத், தென் இட் கோஸ் ஆன், தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இது கண்டென்ட்டில் வந்து ப்ரொஃபைலில் வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஃபிசிக்கல் கண்டென்ட்ஸ் இருக்கணும், டிஜிட்டல் கண்டென்ட்ஸ் இருக்கணும், இது எல்லாத்தையுமே ஹோல்சமாக நான் வந்து பிடிபி ப்ரொஃபைல் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அப்படி யாராவது உங்களுக்கு கால் பண்ணால் டக்குன்னு நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட வாட்ஸ்அப்லேயோ டேரெக்டாக மெயிலையோ ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கு இஸ் வாட் ஐ ஆம், திஸ் வாட் ஐ ஆம் கேப்பபிள் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். தேங்க்யூ. இதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கலாம்.